பெரும்பாலான கோவிட்-19 கட்டுப்பாடுகள் ஏப்ரல் மாதம் 23 சனிக்கிழமை முதல் அகற்றப்படும். ஏனெனில் விக்டோரியாவில் உள்ள 70% கோவிட் தடுப்பூசியின் 3வது அளவினை பெற்றுக்கொண்டுள்ளனர். என்ன மாறுகிறது? ஒரு இடங்களுக்கு செல்வதற்கு தேவைப்படும் தடுப்பூசி சான்று மற்றும் QR குறியீட்டு செக்கின்கள் இனி தேவைப்படாது. ஆரம்ப பாடசாலைகள், மழலை பாடசாலைகள், விருந்தோம்பல் செய்யும் இடங்கள், சில்லறை வியாபார அமைப்புகள் மற்றும் நிகழ்வுகள் நடைபெறும் இடங்களில் இனி முகக்கவசம் தேவைப்படாது. ஆனால் உடல் ரீதியாக தூரத்தை கடைபிடிக்க முடியாத சந்தர்ப்பத்தில் முகக்கவசம் கடுமையாக பரிந்துரைக்கப்படுகின்றன. மற்றும் பொது போக்குவரத்தில், விமான நிலையங்களில், உணர்திறன் வாய்ந்த உடல்நல அமைப்புகளில், முதியோர் பராமரிப்பு நிலையங்களில் மற்றும் நீதி அமைப்புகளில் முகக்கவசம் இன்னும் தேவைப்படும். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் இனி தனிமைப்படுத்தப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவர்கள் உட்புறங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் மற்றும் முக்கிய அமைப்புகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அவர்கள் 7 குறைந்தபட்சம் 5 எதிர்மறை விரைவான சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய பரிந்துரை செய்யப்படுகிறது. முகக்கவசம் தேவைகளை தவிர மருத்துவமனைகளில் உள்ள அனைத்து பார்வையாளர்களுக்கான கட்டுப்பாடுகளும் நீக்கப்படும். சுகாதார சேவைகள் தங்கள் சொந்த சூழ்நிலைகளின் அடிப்படையில் தங்கள் சொந்த அமைப்புகளை சரி செய்ய முடியும். எதிர்மறையான விரைவான ஆன்டிஜென் சோதனை முடிவை காட்டினால் வயதானோர் பராமரிப்பு வசதிகளில் 1 பார்வையாளர்கள் வரை அனுமதிக்கப்படும். அல்லது எதிர்மறையான விரைவான ஆன்டிஜென் சோதனைகளை வழங்கப்படாவிட்டால் 1 பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். எந்த கோவிட் அறிகுறிகளும் இல்லாத சர்வதேச வருகையாளர்கள் PCR அல்லது ரபிட் ஆன்டிஜென் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இந்த பரிசோதனைகளை செய்வதற்கு பரிந்துரைக்கப்படுகிறது. தடுப்பூசி போடாத பயணிகள் இனி 7 தனிமைப்படுத்தலை முடிக்க வேண்டிய அவசியமில்லை. தடுப்பூசி போடப்படாத விமான பணியாளர்களுக்கான புறப்படுவதற்கு முன் செய்யப்படும் கோவிட் சோதனைகளும் நீக்கப்படும்.